ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா ஃபிஷ். இன்னைக்கு பிக் பாஸில் விஜய் சோபனா வந்து விக்ரமன்ட்டையும் சிவன்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லாருமே லிவிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க, அப்போ தான் கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஏடிகே அண்ட் பார்வதி மட்டும் இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சிவின் வந்து ஒரு இடத்துல இமோட் ஆகி அப்செட் ஆனாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விக்ரமன் வந்து, நீங்கள் வந்து ஃப்ரீஸ் டாஸ்கை நம்பி ஏமாந்துருவீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. உடனே விஜய் சோபனா என்ன கேட்குறாங்கன்னா, அப்போது அமுதவாணனை கூட நீங்கள் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்களா தானே அப்படிங்கிறாங்க. அப்போ விக்ரமன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜய் சோபனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ரெவ்யூவராகவே பேசுகிறேன், அமுதவாணன் போய் பேசக்கூடாது, ஆனால் நீங்கள் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அசீம் கதிரவன்லாம் பார்க்குறாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. விக்ரமனும் சிவன் என்னமோ சொல்லி சிரிக்கிறாங்க. இதுதான் வந்து அன்சீனில் வந்திருக்கு. அந்த ப்ரமோ வச்சு பார்க்கும்போது இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அந்த விஜய் சோபனா அப்படின்னா, கதிரவன் வந்து அவங்களோட லவ்வர் வந்தவங்க சிவின் அழுவாங்க இல்லையா, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, கதிரவன் வந்து சிவின் வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு விதமாக போய் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு விக்ரமன்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ் லவர் இருந்தது எனக்கு தெரியும், ஆனால் அது பிரேக்கப் ஆகிடுச்சின்னு தெரியும், இப்போ கரண்ட்டில் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு விக்ரமன்ட்ட சொல்லியிருந்தாங்க. அமுதவாணன்ட்டு மைனாட்டி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியும் உங்களுக்கு லவ் இருந்தது, அவங்க வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிவினோட டபுள் கேமை வந்துட்டு சோபனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இங்கே. அதே மாதிரி விக்ரமன் அன்னைக்கு அமுதவாணன் வந்து ஜனனி போனப்போ ஃபீலிங்காக அழுதுட்டு இருப்பாரு, அப்போ சிவின் கிண்டல் பண்ணுவாங்க, அப்போ இவர் எதுவும் சொல்லலை. பட் அதே அமுதவாணன் வந்து சிவின் அழுகும்போது கிண்டல் பண்ணப்போ கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த டபுள் ஸ்டாண்டர்டை வந்துட்டு விஜய் சோபனா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணனால ரெண்டு பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சிரிச்சு சமாளிக்கிறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்திருக்கு. இதை வச்சு பார்த்தாவே நல்லா தெரியும், அசீமும் இதைத்தான் சொல்லியிருப்பாரு, விக்ரமன் சிவின் ரெண்டு பேரும் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மற்றவங்க யாருக்கு அது புரியவே இல்லை. இப்போ வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து சொன்னனால தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்களா, இல்லை மறுபடியும் அந்த புரியாமல் அப்படியாவது இருப்பாங்களாங்கிறது தெரியதில்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அசீமோட பர்செப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி அப்படின்னு தெரியுது. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சன் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.